ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னம்னா, காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து சண்டே மார்னிங் ஒரு 7:45 அந்த மாதிரி ஒரு வந்துருக்கோம். இதுவே நம்ம ஒரு சீக்கிரமாக பிளான் பண்ணியிருந்தோம், வர முடியல. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 7:45 கிட்ட தான் வந்திருக்கோம். இப்போவே பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருக்குது. ஏன், நம்ம இது வந்து நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட்டோட செகண்ட் வீடியோ தான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஏன் செகண்ட் வீடியோ போட்டிருக்கீங்க அதே ஏரியாவில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மத்தியானம் போல் ஒரு 3 மணிக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 7:30 போல் வந்திருக்கோம். இப்போ தான் வந்துட்டு இந்த காசிமேடு மீன் மார்க்கெட்டோட ஒரு எப்படி சொல்கிறான் ஒரு உண்மை முகம் அப்படின்னு சொல்லலாமா, அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்துட்டு இதுதான் வந்துட்டு காசிமேடு மீன் மார்க்கெட், ஒரிஜினலான காசிமேடு மீன் மார்க்கெட்டு இப்படி தான் இருக்கும். ஏன்னா கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி ஒரு வியூ வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும் அந்த ஏரியாவில். இப்போ பாருங்கள், விசைப்படகுலேருந்து இந்த டியூனா மீன், அதாவது சூர மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு அவங்க செட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு முள் எல்லாத்தையுமே கழிச்சிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, ரிக்ஸாவில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்னோம்னா ஒரு காலையில் 1:00 AM வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நிறையா மீன் கிடைக்கும். நம்ம வந்திருக்கதே வந்து லேட்டு தான், இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனாலுமே சேல்ஸ் ஆயிரும், எல்லாமே 7 எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இப்போ இந்த பெட்ரோல் பங்க்கு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி போகும், அங்கே தான் மீன் எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணுற ஏரியாலாம் அங்கே தான் இருக்குது. நீங்கள் மீன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து கட் பண்ணி எடுத்து போயிக்கலாம். இப்போ நீங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்துட்டு காசிமேடு மீன் மார்க்கெட்டோட அந்த லாபின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து காசிமேடு மீன் மார்க்கெட் அந்த பக்கம் வந்து கடலில் அந்த போட்லாம் வந்துட்டு பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளோட பழைய வீடியோ, அந்த துறைமுகம் வீடியோ, காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலியாகவே இருக்கும், இங்கே இவ்வளோ கூட்டமே இருக்காது, ஃபுல்லாக வெறும் சிமெண்ட்டில் போட்டு ஒரு ஏரியா தான் இருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. இப்போ இங்கே என்ன வகையான மீன் வேணுமோ உங்களுக்கு எல்லா வகையான மீனுமே நீங்கள் வாங்கலாம். ரேட் வந்து நீங்கள் வந்துட்டு பார்கன் பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் வந்துட்டு கூட்டி குறைச்சி வந்து பேச சஞ்சரம், கொடுவா, களமா, அந்த மாதிரி ஏகப்பட்ட மீன் எறா எல்லாமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். நாக்கு மீனுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கூட அங்கே இருக்குது. இதெல்லாமே கூறு மாதிரி அவங்க வச்சுருக்காங்க, கூறு வந்துட்டு இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் அதை பேசி வாங்கிக்கலாம். மீன் எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இங்கே நல்ல மீன் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம, ஏன்னா கொஞ்சம் பழைய மீனை கூட ஐஸில் வச்சு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க, எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது, சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது நீங்கள் கொஞ்சம் மீன் வாங்க தெரிஞ்சவங்களாக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் பார்த்து வாங்க முடியும். இப்போ இதில் நான் மேக்ஸிமம் பேசுகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம பழைய மீனில் பழைய வீடியோலையுமே பார்த்திங்கன்னா நான் அதிகமாக பேசலை. ஏன்னா உங்களுக்கு அந்த லைவ் சவுண்டு, அவங்க பேசுகிற செய்கிறதுலாம் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு மேக்ஸிமம் பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் போட்லேருந்து அந்த விசைப்பொருள்லேருந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து வஞ்சரம், பரலா, சுறா, இந்த பெரிய மீன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது மேலே வந்துட்டு ரெக்க மாதிரி இருக்கும், அது வந்து கோலான்னு சொல்லி சொல்லுவாங்க. கோலாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி. சுறா பாருங்கள், பெரிய சுறாவாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகி ரைட் சைடு போய்கிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா நீங்கள் துறைமுகம், அந்த ஃபிஷிங் ஹார்பர் போகிற ஏரியா, அந்த பீச், N4 பீச், இதெல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது. நீங்கள் ரைட்டு போனோம்னா இந்த பக்கம் காசிமேடு மீன் மார்க்கெட் அந்த செட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவுக்கு போகிற ஏரி. இப்போ நம்ம அந்த பக்கம் தான் ரைட்டில் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம்.
இப்போ தான் மேக்ஸிமம் அவங்க கடல்லேருந்து எல்லாருமே காலையில் தான் வந்திருப்பாங்க. அதனால் இப்போ இங்கே பார்க் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் அவங்க வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு இல்லை நாள் கழிச்சு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துட்டு மறுபடியும் அவங்க கடலுக்குள்ளே கிளம்புறாளுங்க. அந்த பக்கம் தான் ஃபுல்லாக வந்துட்டு கூட்டம் இருக்கும். அது இல்லைன்னா இந்த தாண்டி ஃபுல்லாக உள்ளே போனோம்னா அந்த ஏரியாவில் வந்துட்டு ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். இந்த இடைப்பட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு கூட்டம் இருக்காது. அந்த லைன் ஃபுல்லும் இருக்குது. நாங்கள் வந்து அங்கே கொஞ்சம் பைக்கை விட்டுட்டு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு. பைக் வந்துட்டு யாரும் எடுத்துருவாங்களா செஞ்சுருவாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். கொண்டு வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அது பக்கத்துலேயே கொஞ்சம் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மீனை வந்துட்டு எக்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெயில வண்டியில் ஏற்றி ஃபுல்லாக ஐஸ் பாக்ஸில் ஏற்றி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த இடத்த எனக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, அந்த ஒரு காசியோட கங்கை கரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த ஏரியா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு லாங்கில் பார்க்குறதுக்கு ஒரு அந்த ஃபீல் இருந்துச்சு. அதிகாலை நேரத்தில் நம்ம இப்போ தான் பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு ஏரியாவை பார்க்குறோம். உங்களுக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஏரியாவில் நம்ம இதை பார்த்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நம்பர்களுக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட்டு சாட்டர்டேயில் போயிருப்போம் பார்த்திங்களா, அந்த ஏரியாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே நடந்து போய் இந்த லெஃப்ட்டில் போகிற ரோடு, இந்த ரோட்டில் அப்படியே ஓரமாகவே அந்த கரை ஓரமாகவே நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த மீன் மார்க்கெட் இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டோம். புது மார்க்கெட் அந்த செட்டு மாதிரி போட்டுருக்காங்களா அந்த ஏரியாவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஏலம் விடுற ஏரியா. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது பார்த்திங்கன்னா அது வந்து அதாவது எப்படி சொல்கிறது சில்லற வியாபாரி மாதிரி அவங்க தனித்தனியாக அந்த லேடிஸ்லாம் வச்சுட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஏலம் எடுத்துகிட்டு போகிறவங்க தான் மேக்ஸிமம் அதிகமாக இருப்பாங்க. இந்த அதிகாலை இந்த சூரிய உதயத்துக்கும் இந்த போட்டிங்கு அந்த கடல் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களுமே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே வரலாம், ஒரு 6 மணிக்கு மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய வகையான மீன்கள் வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்க முடியும். ரோட்டில் நம்ம ஏரியாவில் வாங்குகிற மீன்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 4-5 வகையான மீனுக்கு மேலே இருக்காது. இங்கே ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. இங்கே தான் இங்கே இருக்க மீன்லாம் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. இங்கே வந்து அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே லைவாக இருக்கும் போதே நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போங்க. ரேட்டும் நீங்கள் அங்கே வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதிக்கு பாதி ரேட்டு வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வலையில் வச்சுட்டு இந்த மீனை பிடிச்சி எடுத்துக்கிட்டாங்களா, இதெல்லாமே கவலை வகை. இப்போ இந்த ஏரியாவில் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா கவலை மீன் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இதோட ஒரு 3 வாரக்கிட்ட நம்ம போயிட்டோம். 3 வாரமே பார்த்தீங்கன்னா கவலை மீன் தான் நம்மளுக்கு அதிகமாகவே பார்த்துருக்கோம். சின்ன வகையான மீன் தான் அதிகபட்சமாக கவலை மீன் தான் நம்ம வந்து வாங்கிட்டுருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு கூட 350-400 ரூபா சொல்கிறாங்க. நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினாலே அதிகமாகவே இருந்துச்சு. நாங்கள் சாட்டர்டே வாங்கினோம்போது ஒரு 4.5 to 5 kilo வரைக்கும் எங்களுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வாங்கினோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேயில் எங்களுக்கு வந்து 2.5 to 3 kilo இருக்கிற மாதிரி இருக்குது. ரேட்டு வந்து இந்த சாட்டர்டேக்கும் சண்டேக்கும் இந்த வீக் டேஸுக்கும் வீக்கெண்டுக்கும் பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஏன்னா அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கூட்டம் இருக்காது, அதனால் அவங்க வந்து ரேட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக வச்சு விற்கிறாங்க. சண்டேயில் வந்துட்டு நிறையா பேர் வருவாங்க, நிறையா பேர் வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில் வருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. இவங்க எல்லாருமே இப்போ மீன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வலையிலேயே வச்சுட்டு இங்களுக்குள்ளே பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிரித்து எடுத்து இப்போ நம்மளுக்கு வந்துட்டு சேல்ஸுக்கு கூடையில் போட்டு ஏலம் விடுவாங்க, இல்லை சில்லறையாக விற்கிறதுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதை வாங்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் இங்கே வந்து நின்றுட்டுருக்கு. நம்ம சனிக்கிழமை நீங்கள் வீக் டேஸ்லாம் போனீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. சண்டே மட்டும்தான் இங்கே நீங்கள் வந்து கூட்டத்தை பார்க்க முடியும். இந்த ரைட் சைடில் செட்டு போட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா மீன் கட்டிங்காகவே தனியாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கட்டிங் தான் வரிசையாக வச்சுருக்காங்க, உட்காந்துருக்காங்க. லேடிஸ் ஃபுல்லாகவே வரிசையாக உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு மீனை கட் பண்ணி கொடுக்குறதுக்கு மட்டும் உட்காந்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்லற வியாபாரங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. என்னென்ன மீன் வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளிம்ப்ஸ்மாக சொல்கிறேன். அதாவது வஞ்சரம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வஞ்சரம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சீலா, அதாவது ஊழி மீன் சொல்லுவோம் நம்ம ஊர் சைடு, இங்கே வந்து சீலா மீன் சொல்லுவாங்க, அது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் களவான ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் சங்கரா மீன், பாறை, அதுக்கப்புறம் வாவல், இந்த மாதிரி வெரைட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுவா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி நிறையா மீன் வந்துட்டு நம்மளுக்கு பேரே தெரியாத மீனெல்லாம் அதிகமாக இருக்குது. நாட்டு மீன் சொல்கிறாங்க. சங்கராவில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன சங்கரா தான் பார்த்திங்கன்னா நம்ம தெருவில் வித்துட்டு வருவாங்களா அவங்கள்ட பார்த்துருப்போம். இங்கே வந்து இப்போ சங்கராவே பார்த்திங்கன்னா 2 kilo, 3 kilo வெயிட்லாம் அதிகம், அதை விட அதிகமாகவும் இருக்குது. அந்தளவுக்கு வெயிட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சங்கரா வந்துட்டு இங்கே பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஒரு மீன் இல்லை 2 மீன் வாங்கினாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு போதுமான அளவாக இருக்கும். இப்போ இந்த ரைட் சைடில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கலவா மீன் சொல்லி சொல்கிறாங்க. இந்த கூட கூட வச்சுருக்காங்கலாம் ஏலத்தில் எடுத்துகிட்டு போகிறது. ஏரா டைகர் பான் வச்சுருக்காங்க, சிவப்பு ஏறான்னு சொல்லிட்டு ஏறா வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏலம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் ஏலத்தை எடுத்துகிட்டு போகிறவங்க தான்.
ஏலம் தான் அதிகமாக இங்கே போய்கிட்டு இருக்கோம். சில்லறையாக அதிகமாக நம்ம கேட்டு எதாவது வாங்கிட்டு போகிறோம். ஆனால் நம்ம மட்டும் ஏலம் எடுத்துக்கோனா ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்க. இது ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு கார் எடுத்துகிட்டு கார் வச்சுருக்கவங்க கார் எடுத்துகிட்டு வாங்க, ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு வாங்க. ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி கம்ப்ளைண்ட் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கி அதை வந்துட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தீங்கன்னா அது நீங்கள் வாங்கி இவ்வளோ ஆள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி ரேட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். சுறாலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சுறாலாம் வச்சுருக்காங்க, மொத்தமாக பால் சுறாலாம் வச்சுருக்காங்க. கனவா அதாவது கனமான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஃபுல்லாக ஒரு ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி தாங்க இந்த ஏரியாவே இருக்குது. நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட வந்து ரேட்டு கேட்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் சும்மா வந்துட்டு மீன் வாங்காமல் சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் கோவப்பட தான் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க பக்கத்தில் வந்து மீனை வந்துட்டு ரேட்டு கேளுங்க, பத்து ரூபானாலும் பரவாயில்ல அந்த மீனை வந்துட்டு நீங்கள் ரேட்டு கேளுங்க, ஏன் கட்டுனா தர்றேன் கட்டலைனா நான் தரமாட்டேன் அப்படின்றது அவங்களோட எண்ணமாக இருக்குது. அதனால் நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மீனை வந்துட்டு ரேட்டு கேளுங்க, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாங்குங்க. எப்படி எந்த மீனை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது, உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட மீன் வெரைட்டி வந்து நம்ம வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தெரியாத மீன்லாம் நிறைய இருக்குது. அந்த மீனெல்லாம் இனிமேல் வர்ற வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனையுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும். எல்லாம் கலந்து இருக்கு. இதுதான் கலவாந்துன்னு சொல்லுவாங்க, கலவான்னு சொல்றாங்க. நீங்க எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு இல்லை, கண்டிப்பா இதை வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம அடுத்த வீடியோ பார்க்க முடியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டு, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோஸை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.